அனைவருக்கும் வணக்கம். என் குருவிற்கு வணக்கம். நான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் ராதிகா பேசுகிறேன். கடந்த பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜினா என்ன, எதற்காக டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி பயன்படுத்தணும், இந்த மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி என்ன டைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏன் இப்படி நடக்குது. இது நம்ம லைஃப்பில் ஒரு தடவை கூட இந்த மாதிரி கேட்காமல் இருந்திருக்க மாட்டோம். ஏன், நானே கேட்டிருக்கேன். இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த கேள்வி இருக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இப்படின்னு நம்ம யோசிக்காமல் இருந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா. இப்போது இதுக்கு இந்த விடை தெரியணும், இந்த கேள்விக்கான விடை தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு அதுக்கு கர்மானா என்னன்னு தெரியணும். கர்மானா ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மாங்கிறது வேறு எதுவும் கிடையாது, நம்ம செய்த செயல், ஏற்கனவே செய்த செயல், இப்போ செய்கின்ற செயல், இனிமே செய்யவிருக்கும் செயல். ஸோ கர்மாங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செயலை தான் குறிக்குது. ஓகே, இதுக்கும் நம்ம இந்த டைட்டிலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் பர்த்தில் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, என்ன செயல் செய்திருக்கோமோ அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மாவில் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். இப்போ செய்துட்ருக்கோம் பார்த்தீங்களா ஒரு செயல், அந்த செயலுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பர்த்தில் நம்ம அனுபவிப்போம். சரி, இது ஓகே. இது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பேரை பார்த்துட்ருப்போம். அப்படி பார்க்கும்போது அவங்க எல்லாருமே இப்போ நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவங்க பல தவறான விஷயங்களை செய்துட்ருப்பாங்க. நிறைய பேர் இதை நீங்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஐயோ அவங்க வந்துட்டு எதுதோ பண்ணுறாங்க ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, சொல்லப்போனால் கெட்டவர்கள் தான் நல்லா இருக்காங்களே, அந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைங்களா. இதுக்கான விடை என்னன்னா, அவங்க ப்ரீவியஸ் பர்த் கர்மால அவங்க நல்லது செஞ்சிருப்பாங்க, அதுக்கான ரிசல்ட் இந்த கர்மால வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பர்த்ல அவங்க இப்ப பிரசன்டா ஒரு கர்மா, ஐ மீன் ஒரு செயல் செய்துட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கான பலனை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பர்த்ல தான் அவங்க அனுபவிப்பாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம உட்கார்ந்து இவங்க வந்து இதை செய்யறாங்களா, இவங்க போய் அதை அந்த அனுபவிக்கிறாங்களா, நம்மளால பார்க்க முடியாது. இதுக்கான ப்ரூஃப் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில கர்மா ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது. இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெடிக்ஷன் கிடையவே கிடையாது. ஒன்லி திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் கர்மா பேஸ்ட் அஸ்ட்ராலஜி. இங்கே ப்ரெடிக்ஷன் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மூலிமா என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன், ப்ரீவியஸ் பர்த்தில் செய்த கர்மாவை தான் நம்ம இந்த பர்த்தில் நம்ம அனுபவிக்கிறோம். அதாவது முற்பிறவியில் செய்த செயலினுடைய வினை தான் நம்ம இந்த ஜென்மாவில் அனுபவிக்கிறோம். சரி ஓகே, நம்ம முற்பிறவியில் எதை சார்ந்த, எந்த கர்மா சார்ந்து நம்ம வினைகள் செய்திருக்கிறோம், ஒரு செயல் செய்திருக்கோம்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அதுக்கு நமக்கு என்னென்ன கர்மா இருக்குன்னு தெரியணும் ஓகேங்களா. மொத்தம் முதல்ல பார்த்தீங்கன்னா அஷ்ட கர்மங்கள் இருக்குது. அது என்னென்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். சூரியனுடைய கர்மா, சந்திரனுடைய கர்மா, செவ்வாயினுடைய கர்மா, புதனுடைய கர்மா, குருனுடைய கர்மா, சனியினுடைய கர்மா, ராகுனுடைய கர்மா மற்றும் சுக்கரனுடைய கர்மா இருக்குது ஓகேங்களா. சரி ஓகே, இந்த கர்மா என்னென்னங்கிறத சொல்லிட்டேன், இதுக்கான நட்சத்திரங்கள் என்னென்னு சொல்லிடுறேன். அப்போதான் நம்ம வந்து ஜாதகம்ல எப்படி அதை பொருத்தி பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. இப்போ வந்து சூரியனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, அனுஷம், ஆயில்யம், பூரட்டாதி ஓகேங்களா. செவ்வாயினுடைய கர்ம பதிவுகள் கொண்ட நட்சத்திரம் கார்த்திகை, பூரம், மூலம் மற்றும் ரேவதி. சந்திரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் பரணி, மகம், கேட்டை மற்றும் உத்திரட்டாதி ஓகேங்களா. புதனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் ரோஹிணி, உத்திரம் மற்றும் பூராடம். அடுத்து குருனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் அஸ்தம், மிருகசீரிடம் மற்றும் உத்திராடம் ஓகேங்களா. அடுத்து சனியினுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் புனர்பூசம், அவிட்டம் மற்றும் சுவாதி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகுனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் பூசம், விசாகம் மற்றும் சதயம். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் திருவாதிரை, சித்திரை, திருவோணம். இந்த நட்சத்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம முற்பிறவியில் நம்ம எதை சார்ந்த கர்மா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிய வரும் ஓகேங்களா. இப்போது நான் வந்து என்னென்ன நட்சத்திரங்களுக்கு என்னென்ன கர்ம பதிவுகள் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்னென்ன கிரகத்துக்கு என்னென்ன கர்ம பதிவுகள் இருக்குன்னு பார்த்துருவோம் ஓகேங்களா. என்னென்ன கிரகங்கள் என்னென்ன கர்ம பதிவை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா குருனுடைய கர்ம பதிவுகள் கொடுக்குறாங்க. ஏன் இவங்க குருனுடைய கர்ம பதிவுகள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க சூரியன் பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஹஸ்தம் நட்சத்திரம், சந்திரன் பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் மற்றும் செவ்வாய் பிறந்த நட்சத்திரம்
உத்திராடம். அதனால தான் இவங்க குருனுடைய கர்ம பதிவுகளை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குருனுடைய கர்ம பதிவுகள் கொடுக்கக்கூடிய பாவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாவம் மற்றும் இரண்டாம் பாவம் மற்றும் ஐந்தாம் பாவம். நம்மளுடைய எல்லாருடைய ஜாதகத்திலையும் நம்மளுக்கு லான் போட்டிருக்கோம், அந்த வீடு தான் பார்த்திங்கன்னா லக்னம். அதில் இருந்தால் நம்ம ஒன்னன் கவுண்ட் பண்ணணும், அதுதான் ஒன்றாம் பாவம், அதுக்கு அடுத்த வீடு ரெண்டாம் பாவம். உதாரணத்துக்கு சொல்கிறனே துலா லக்னம் எடுத்துப்போம். துலாங்கிற ராசி நீங்கள் இருக்கலாம், அந்த இடத்துல சந்திரன் நிற்கிற வீடு தான் நம்மளுக்கு ராசி, லான் போட்டிருக்க வீடு தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லக்னம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு துலா லக்னம் சொல்கிறேன். அப்போ துலாமில் சந்திரன் இருந்ததுன்னா அது துலாம் ராசி, அதே வீட்டில் லான் போட்டிருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளுடைய லக்னம், அதுதான் நம்மளுடைய ஒன்றாம் பாவம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக வீடு தான் நம்மளுடைய இரண்டாம் பாவம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தனுசு தான் மூன்றாம் பாவம், மகரம் வந்து நான்காம் பாவம், மற்றும் வந்து கும்பம் தான் ஐந்தாம் பாவம். ஓகேங்களா? இப்போது இந்த துலா லக்னத்துக்கு குரு கர்மாவை கொடுக்க கூடிய பாவங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது துலா லக்னமாகிய அந்த அதே வீடு ஒன்றாம் பாவம், மற்றும் விருச்சிக வீடு ஆகிய இரண்டாம் பாவம், மற்றும் கும்ப வீடு ஆகிய ஐந்தாம் பாவம். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு குரு கர்மாவை கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எந்த லக்னமாக வரோம்னு சொல்லி நம்ம அந்த லக்னத்தை பார்த்துக்கணும், அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், இப்போ வந்து நம்ம மீன லக்னம்னு எடுத்துக்கலாம். மீன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி குரு, இரண்டாம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதிபதி வந்து மேஷத்துக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், மற்றும் மூன்றாம் வீட்டுக்கு சுக்கிரன், நாலாம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு வந்து புதன், ஐந்தாம் வீட்டுக்கு சந்திரன். ஸோ இப்போ இந்த ஜாதகருக்கு யாரெல்லாம் குரு கர்மாவை கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாதகருக்கு ஒன்றாம் பாவ அதிபதியான குரு, மற்றும் மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய், மற்றும் கடகத்துக்கு அதிபதியான சந்திரன் தான் குருனுடைய கர்ம பதிவுகளை கொடுப்பாங்க. இந்த விளக்கங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் உங்கள் ஜாதகமில் யார் யார் குரு கர்மாவை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு உதாரணத்துக்கு இந்த மீன லக்னத்தையே எடுத்துப்போம். இதில் குரு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வீட்டில், ஏன்னா மீன வீட்டுக்கு அதிபதி அதே வீட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் அந்த 12 கட்டங்களில் எங்கே வேணால் போய் உட்காரலாம். அவர் மகரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுப்போமே குரு, அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு எடுத்துப்போம். அப்போ உத்திராடம் நட்சத்திரத்துக்கு என்ன கர்ம பதிவு இருக்குது குருனுடைய கர்ம பதிவு? இப்போ உதாரணத்துக்கு குரு வேற வீட்டில் இருக்காருன்னு எடுத்துப்போம். இப்போ குரு வந்து கடகத்தில் இருக்காருன்னு வச்சுப்போம். குரு அப்போ ஐந்தாம் வீட்டில் இருக்கிறாரு, கடகத்தில் இருக்கிறாரு, அதாவது ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னு எடுத்துப்போம். அப்போ ஆயில்யத்துக்கு என்ன கர்மா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சூரியனுடைய கர்ம பதிவு. அப்போது இது ஐந்தாம் பாவத்திலேயே இருக்குது குரு, ஆயில்யமில் இருக்குது. அப்போ சூரியன் கர்மாவும் இருக்குது, கூடவே குரு கர்மா ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால குரு கர்மாவும் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து நான் அடுத்தடுத்து வீடியோஸில் வந்து நாங்கள் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜென்ரலாக என்னென்ன பிளானட்ஸ் என்னென்ன கர்மாவை கொடுப்பாங்க, அது என்னென்ன பாவங்கள் அந்த கர்மாவோட நம்ம கனெக்ட் பண்ணணுங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆனால் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் வரும்போது என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு கர்மாவையும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும், அந்த ஒவ்வொரு கர்மா எப்படி அந்த பாவங்களோட எடுக்கணும்னு தனித்தனி வீடியோஸ் நான் கொடுக்குறேன். இப்போ ஜென்ரலாக நான் இதில் ஃபுல்லாகவே நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய கர்மா, சுக்கரனுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எந்த கிரகங்களும் கிடையாது கர்ம பதிவை கொடுக்கறதுக்கு, ஆனால் பாவம் மட்டும் இருக்குது, மூன்றாம் பாவம், மூன்றாம் அதிபதி. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய பாவம் வந்து பார்த்தீங்கன்னா நான்காம் பாவம், நான்காம் அதிபதி. புதனுக்கும் தனியாக கர்ம பதிவு கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராகு மற்றும் சுக்கிரன், அதுவும் இல்லாமல் ஆறாம் பாவம் மற்றும் ஏழாம் அதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன், அது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவம், ஆறாம் அதிபதி தான் வந்து சனியினுடைய கர்ம பதிவை கொடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா குரு, மற்றும் ஒன்பதாம் பாவம் மற்றும் ஒன்பதாம் அதிபதி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்திங்கன்னா சனி, மற்றும் பதினோராம் பாவம், அது பதினோராம் அதிபதி. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது, மற்றும் பனிரெண்டாம் பாவம், பனிரெண்டாம் அதிபதி. இதெல்லாம் வந்து நான் இதனுடைய பேசிஸ் சொல்லியிருக்கேன். அப்போ தான் நீங்கள் ஜாதகமில் உங்களால் பொருத்தி பார்க்க முடியும். நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸில் இனி வர வீடியோஸில் என்ன சொல்லலான்ட்ருக்கேன்னா, லைக் இப்போ வந்து சூரியனுடைய கர்ம பதிவை வந்துட்டு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் நம்ம ஜாதகமில், அது தொழிலோடு எப்படி கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக்ஸாக எடுத்து நான் ஸ்பெஷலைஸாக பேசும்போது நீங்கள் அதை எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து
இதை நான் ஜென்ரலாக பேசியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த டாப்பிக்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதாவது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்விக்கான விடை தான் இந்த கர்மாக்குள்ளே போயாச்சு. நம்ம கர்மா நம்ம என்ன செய்தோமோ அதுக்கான விஷயங்களை நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். இது இல்லாமல் அந்த பிளானட்ஸ் பற்றின ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். அதாவது எல்லாருக்குமே என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னா, இப்போ ஒரு வந்து குரு பெயர்ச்சி நடக்குது, சனி பெயர்ச்சி நடக்குது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி, இந்த மாதிரி பெயர்ச்சிகள்லாம் நடக்கும். நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசையாக இருக்கும் அப்படின்னா, இந்த பெயர்ச்சி நடக்கும்போது நமக்கு ஒரு நல்லது நடந்துராதா, நம்ம ஒரு நல்ல பாதையை நோக்கி போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, நமக்கு எந்த பெயர்ச்சி நடந்தாலும், எந்த கிரகங்கள் எங்கேருந்து எங்கே டிரான்சிட் ஆனாலும், நமக்கு எதுவும் நல்லதையும் பண்ணாது கெட்டதும் பண்ணாது. ஏன்னா ஒரு கிரகம் உண்மையிலே நல்லதையும் பண்ணாது கெட்டதையும் பண்ணாது. இதை முதல்ல நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு கிரகமும் நல்ல விஷயங்களையும் செய்யாது, கெட்ட விஷயங்களும் செய்யாது. இதை எளிமையாக புரிகிற வகையில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். ஆனால் நம்ம எதை பிக் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட லைஃபை. நீங்கள் நல்லதை போய் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும், நம்ம கெட்ட விஷயங்களை எடுத்தால் கெட்டதில் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, நம்ம இப்போ நம்ம கையில் எல்லார் கையிலையும் நம்ம கையில் ஃபோன் இருக்குது. செல்ஃபோன் வச்சு எல்லாருமே நல்ல விஷயங்களை தான் பயன்படுத்துகிறாங்களா? கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க தவறான வழியிலையும் பயன்படுத்துவாங்க. ஆனால் எல்லார் கையிலையும் இருக்கிற இது ஐட்டம், எலக்ட்ரானிக் ஐட்டம்னு பார்த்திங்கன்னா செல்ஃபோன். ஆமாம் தானே, இது எல்லார் கையிலையும் இருக்குது. ஆனால் இதை வச்சு நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்குறோமா இல்லை தேவையில்லாத விஷயங்களை கற்றுக்குறோமான்றது அந்த நபரை சார்ந்தது. இப்போ நான் இந்த அஷ்ட கர்மங்கள் சொன்னேன், சூரியன் கர்மா, சந்திரன் கர்மா, இந்த மாதிரி எட்டு கர்ம பதிவை சொல்லியிருக்கிறேன். கேதுங்கிற கிரகத்துக்கு கர்மா கிடையாது. ஏன்னா கேதுங்கிற கிரகத்தில் கர்மா இருந்தது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பிறவியும் கிடையாது, மரணமும் கிடையாது. அதனால் கேதுங்கிற கிரகத்துக்கு கர்ம பதிவு கிடையாது. ஆனால் நம்ம உலகத்தில் எத்தனை லட்சம் மக்கள் தொகை பிறந்தாலும், மக்கள் பிறந்தாலும், மறுபடியும் நம்ம ஜனனம் எடுத்தாலும், இந்த எட்டு கர்மாக்குள்ளே தான் நம்ம அத்தனை பேருமே அடங்குவோம். ஓகேங்களா? இந்த எட்டு கர்மாவில் தான் இருப்போம். ஆனால் இந்த எட்டு கர்மாவே நம்ம விதவிதமாக நம்ம தவறுகள் செய்வோம், விதவிதமாக நல்லதையும் செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கர்மா எடுத்துப்போம். செவ்வாய்க்கான காரகத்துவங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நிலம் செவ்வாய் இல்லைங்களா, வேலை உத்தியோகம் செவ்வாய். இப்போது செவ்வாய் கர்மா ஒருத்தருக்கு இருக்குது, ஆனால் அந்த செவ்வாய் கர்மா சார்ந்த அந்த நபர் நல்லது அனுபவிக்கிறாரா இல்லை வேறு என்ன விஷயம் அனுபவிக்கிறார் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நிலம் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவரால் இந்த ஜென்மாவில் ஒரு லேண்டே வாங்க முடியல, ஒரு ப்ராப்பர்ட்டிங்கிறதே அவரால் அனுபவிக்க முடியலன்னு வச்சுப்போமே. கல்யாணத்துக்கும் செவ்வாய் தான். இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு மாங்கல்யக்காரகன் எடுத்துப்போம், அதாவது மாங்கல்யம்க்கு. இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாது, சில பேருக்கு கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய காரகத்துவத்தால் நடக்கும். இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செவ்வாய் சார்ந்த விஷயங்கள், அதாவது திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒருத்தர் வந்து முன்ஜென்மாவில் நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா, நல்லதுனா எப்படி பண்ணியிருப்பாங்க, நல்ல மனைவியை வந்து ரொம்ப அனுசரணையாக நடத்துறது, கணவன் வந்து மனைவியை நடத்துறது, அதுக்கு அனுசரணையாக நடத்துறது, மனைவி வந்து கணவனை நல்லபடியாக நடத்துறது, அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். சில பேர் இருப்பாங்க, அவங்க குடும்பத்தில் எப்படி பிரச்சனை பண்ணலாம், யாரை பிரித்து விடலாம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நெகட்டிவ் பீப்புள்ஸும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பர்த்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க லைஃப் வந்து மேரேஜ்க்கே அவங்க போராடுவாங்க. அதாவது கல்யாணம்ங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது கனி ஆகிடும். அப்படியே கல்யாணமே நடந்தாலும் அந்த லைஃப் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சராக இருக்கும். இது வந்து வெறும் செவ்வாய் கர்மா மட்டும் சம்மந்தப்படாது, இன்னும் நான் வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன் சுக்கரன் கர்மா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சம்மந்தப்படுது. நான் உதாரணத்துக்கு இதை சொல்லியிருக்கேன். இப்போது ஏன் இந்த இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள கேள்வி இருக்கு இல்லைங்களா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு. அப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் எதை சார்ந்த விஷயங்களை நம்ம நல்லது செஞ்சுருக்குமோ அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நல்லது கொடுக்கும். எந்த விஷயங்கள் சார்ந்து நம்ம வந்து இப்போ ப்ரீவியஸ் பர்த்தில் நம்ம கெடுதல் செய்திருக்குமோ அந்த விஷயங்கள் சார்ந்து நம்மளுக்கு இந்த பர்த்தில் கெட்டது நடக்கும். இதை நம்ம எல்லாருமே ரியலைஸ் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நடக்கிற நிகழ்வுகள் ஏன் இப்படி நடக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு மற்ற கர்ம பதிவுகள் பற்றி எல்லா விளக்கமும் நான் டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன். ஓகேங்களா? நன்றி.